ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஹலோ தமிழ் சினிமா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜடா மூவியோட புதிய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜடா மூவியில யார் ஆக்ட் பண்றாங்கன்னா, கதிர் சார் தான். இப்பதான் பிகில் படம் நடிச்சு முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஜடா மூவி ஆக்ட் பண்றாரு. இந்த படத்தை யாரு டைரக்டர்னா, குமரன்ன்றவர். இவர் வந்து புது டைரக்டர். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பிலிம். இது யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, விக்னேஷ்ன்ற ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாரு. இவரும் புதிய ப்ரொடியூசர் தான். இந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. பரியரும் பெருமாளுக்கு அப்புறம், பிகிலுக்கு அப்புறம், இப்பதான் கதிர் சார் ஜடான்ற ஒரு படத்துல ஆக்ட் பண்றாரு. இந்த படம் எதை மையப்படுத்தி இருக்குன்னா, இந்த படமும் ஃபுட்பால் மையப்படுத்த எடுக்கிறாங்க. இந்த படத்துல யோகி பாபு, சமுத்திரகனி போன்ற பல பேர் ஆட் பண்றாங்க. இந்த படத்துல புது ஹீரோயின் ஆட் பண்றாங்க. அவங்க பேர் என்னன்னா ரோஷினி. அது மட்டும் இல்லாம, இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பின்னணி வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது, எடிட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, டப்பிங் ப்ராசஸும் போயிட்டு இருக்குது. இந்த படம் வந்து டிசம்பருக்கு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வேணா மறக்காம ஹலோ தமிழ் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.